ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜே தமிழ் சேனல் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல ஏ காவேரி ரெண்டு பேரும் ஆபீஸ் போறதுக்காக வண்டியில் போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல எதையும் நினச்சி காவேரி சிரிக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேக்க நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப சில்லியான விஷயம் தான் அதுக்காக தான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல உடனே விஜயம் சொல்றாது எனக்கு தான் தெரியுமே நீ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நல்லா சிரிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன விஷயத்துக்காக தான் சிரிச்சிட்டு இருக்க கொஞ்சம் சொல்லிட்டு சிரிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேக்க ராகினியும் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அதுக்கு நீங்கள் ஒரு கவுண்டர் கொடுத்தீங்க பாத்தீங்களா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஓ இதுதான் விஷயமா இதுக்காக தான் நீ இப்படி சிரிச்சுட்டு இருக்கேன் நானே அங்க இருந்து கிளம்பும் போதே நினைச்சிட்டு இருந்த ராகினி ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல நீங்க எனக்கேத்த ஜோடியா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் வந்து தெரியாதனமா வாயை விட அப்படியே காவிரிய பாக்க நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க பாஸ் நான் வந்து அந்த ஏழு மாச கான்ட்ராக்ட் நான் கொண்டு வரல வேற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க விஜய் கூட பேசிக்கிட்டே போகும்போது வழியில யமுனாவை பாக்குறாங்க யமுனா ஏன் இந்த பக்கம் காலேஜ் போகாம வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சரிங்க முன்னாடி போறீங்களா இங்க ஒரு வேலை சொல்லிருந்தாங்க எனக்கு இந்த இடத்துக்கு வரும்போதுதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் வேணா வெயிட் பண்ற காவிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல இல்ல பரவாயில்லங்க நீங்க கிளம்புங்க நான் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பக்கம் யமுனா நிவின் தங்கியிருக்க இடத்துக்கே போய் நிவினை பார்த்து பேசுறாங்க பார்த்து ஓரமா காவிரி அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க இப்ப வந்த யமுனா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேக்க என்னங்க இப்படி பேசுறீங்க அவங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியல நான் பேசுனது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நிவினா பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க யமுனா எனக்கு நிறைய வேலை இருக்கு உன்ன பத்தி யோசிக்க கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவினம் பேசுறாரு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை எவ்வளவு கெஞ்சி கேக்குறாங்க தயவு செய்து இங்க இருந்து கிளம்பறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நிவின் அங்க இருந்து மறுத்துட்டு அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க இது அங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க காவேரி வந்த யமுனாவை பார்த்து எங்கடி போயிட்டு வர எனக்கு எல்லாம் தெரியும் நீ பேசிட்டு இருந்ததா நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஆட்டோ புடிச்சு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க வீட்டில் ராகினி பார்த்துட்டு எதுக்காக இவ்ளோ உள்ள கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க ராகினிக்கு ஒண்ணுமே கேட்காம இருக்கு போன யமுனா கிட்ட காவிரி என்ன நடந்துச்சு எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க கங்காக்கா சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அப்புறம் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இருந்து நீ உன்னை விரும்புறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஆமா அக்கா எனக்கு எல்லாமே பண்றாரு என்ன படிக்க வைக்கிறாரு இந்த விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் மறைக்காம சொல்றாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நீ நம்பர் அவர் உன்னை விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேக்க ப்ளீஸ்க்கா அவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றது கேட்டு ஷாக் ஆகுறாங்க காவேரி ப்ளீஸ்க்கா உன்னால் நினச்ச முடியும் நீ சொன்னால் கண்டிப்பாக நிவின் கேட்பார் என் கூட எப்படியாவது பேச சொல்லுக்கா அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எம்மனா சொல்கிறது கேட்டு காவேரியும் சரி ஓகே நீ அழாத அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண் துடைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போ நான் என்ன எதுன்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்கிறாங்க எம்னாவுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில் வராங்க இதை பார்த்த ராகினி இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக ரகசியமாக ரூமுக்குள்ளெல்லாம் போய் பேசிட்டு வரட்டோம் இப்போ ஒரு விஷயம் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதோட இந்த பிஸோடையும் வந்து முடிச்சிருக்காங்க